மெல்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மசால் சீஸ் தோசை. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு chili powder எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் தண்ணி, கரம் மசாலா, கேரட் கொஞ்சம் துருவி வச்சிருக்கேன், கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், உப்பு தூள், மாவு. எப்பவுமே நம்ம வீட்ல தோசை சுடுற மாவு தான். வெங்காயம், கடலை மாவு. கடலை மாவு எதுக்குன்னா நம்ம தோசை இன்னும் கிறிஸ்பியாக வர்றதுக்காக கடலை மாவு ஒரு ஸ்பூன் கலக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாவில் இந்த கடலை மாவை சேர்த்துக்கலாம், கிறிஸ்பியாக வரும். நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிக்கோங்க. இந்த தோசை மாவில் சேர்த்துக்கிறேன். வாங்க தோசை ஊற்றலாம். முதல்ல நல்லா இப்படி மெல்சா ஊத்திக்கோங்க. லைட்டா chili powder தூவுங்க. கதைங்க கொஞ்சம் போல கரம் மசாலா, கேரட் கொஞ்சம், குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயத்தை, அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி செடி, பச்சை மிளகாய், லைட்டா உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேல இன்னொருக்க chili powder தூவிக்கோங்க. அதுக்கு மேல கொஞ்சோண்டு கரம் மசாலா, வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம இதுல சீஸ் சேர்த்துக்கலாம். நல்லா துருவி விட்டுக்கோங்க. என்ன சேர்த்துருங்க, கொஞ்சம் கேரட் நொறுக்கு சேர்த்துக்கோங்க. சால் சீஸ் தோசை நல்லா கிறிஸ்பியான மசால் சீஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு கொடுங்க வீட்டில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.